ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செந்திலா நடிக்கிறவ தான் மீனாக்கு வந்து ஜோடியாக வந்து செந்திலா நடிக்கிற வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சீரியல்லேருந்து விலகி போயிருக்காரு. ஏன் விலகி போயிருக்காரு அப்படின்னு தெரில. குக் வித் குமாரியில் வந்து அவர் எலிமினேஷன் ஆகிட்டார். இப்போ வந்து இந்த சீரியல்லேருந்து அவர் விலகி போயிட்டார். ஏன் விலகி போயிட்டாருங்கிற காரணம் வந்து இருக்கலை. இப்போ அவருக்கு பதில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பிடிச்ச பாண்டியஸ்வர் ஃபஸ்ட்டு நடித்த வந்து வெங்கட் மீனாவுக்கு ஜோடியாக வந்து அதில் வெங்கட் தான் நடித்தார். வெங்கட்டுக்குன்னு மீனா ரெண்டு பேருக்கும் பயங்கர ஃபேன்ஸ் பேஜ் இருக்குது. இப்போ அவருக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெங்கட்டை தான் நடிக்க போகிறாரு. ஆரம்பத்தில் ஏன் நடிக்கலை அப்படின்னா அவருக்கு வந்து சீரியல் வந்து இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே ஒரு கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் நடிக்கலை. இப்போ அந்த சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் மீனாவுக்கு ஜோடியாக பாண்டியஸ்வர் ஃபஸ்ட்டில் நடித்த வெங்கட்டை வந்து வரப்போகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தம்பியாக நடித்தார். இப்போ பையனாக வந்து நடிக்க போகிறாரு. இப்போ மறுபடியும் அவர் வரதுனால ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப குஷியில் இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. மறுபடியும் இவங்க சென்று சேர்ப்புறாங்களா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பி ரேட்டில் எகிரி இருக்குது. இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சுன்னா மறுபடியும் விஜய் டிவிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். முதல் இடத்துல சிறகடிக்கு ஆசை செய்திருக்கு. அஞ்சாவது இடத்துக்கு பாக்கியலட்சுமி வந்திருக்கு. இப்போ அடுத்த வாரம் ஆறாவது இடத்துக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அஞ்சுக்குள்ளே வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவர் வந்துட்டான்னா இப்போ அந்தளவு மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் எல்எஸ்எஸ்ஐ பண்ணுங்கள். இதே மாதிரி தான் பாண்டியன் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தீபிகா தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணனுக்கு ஜோடியாக நடித்தாங்க. அப்புறம் வந்து பருவ காரணமாக விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சாய் காயத்ரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளையினோடனே அதே தீபிகா வந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவரும் வரப்போகிறாரு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டேன்.